Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க ராசாதி பேசுறேன். இது ராசாதி சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, தெய்வ சக்தி எவ்வளவு தூரம் உண்மைன்னு நம்ம எல்லாரும் நம்புறோமோ அதே அளவுல தீய சக்தியும் கண்டிப்பா இருக்கு. ஒரு சிலர் தீய சக்தி அதெல்லாம் கிடையாது அப்படினு சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா தீய சக்தி இருக்கு. ஆனா தெய்வ சக்திக்கு முன்னாடி தீய சக்தியால எதுவுமே பண்ண முடியாதுங்க. தெய்வ சக்தி வந்து எப்படின்னா, வந்து இப்போ ஒரு சில ஒருத்தங்க ஏதாவது பயந்துருக்காங்க அப்படின்னா, அவங்க சாமி ஆடுறவங்களா இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்க சாமி ஆடுறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க பயந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க தெய்வம் வந்து அவங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க. அப்போ அது காட்டி கொடுக்கும்போது அவங்க வாசல்லையும் நிப்பாட்டி வச்சுடுவாங்க. வந்து அப்புறம் தண்ணி தெளித்து விட்டு அவங்கள உள்ள கூட்டிகிட்டு வருவாங்க, விபதி போட்டு உள்ள கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு சிலருக்கு அது எப்படி தெரிய வரும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து கனவுலே அவங்களுக்கு தெரிய வரும். கனவுல அவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க, அதாவது கணவனாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி யாராவது பயந்துருந்தாங்கன்னா அவங்க தெய்வம் அவங்களுக்கு அவங்க கனவுலே வந்து காட்டி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அதுக்கேற்ற என்ன பரிகாரமோ அதை வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே சாமி ஆடுவாங்க. சாமி ஆடுறவங்களுக்கு தானே இது வந்து தெரியும். சாமி ஆடாதவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க குடும்பங்கள் அந்த மாதிரி அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாமி ஆடாதவங்க குடும்பங்களில் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா, வந்து வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டு வராங்க, அவர் ஒருவேளை இந்த மாதிரி பயந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னா, அவரோட பேச்சு நடவடிக்கை கொஞ்சம் நாள் ஆகாத அவரோட பேச்சு செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். கோபங்கள் வரும் அவங்களுக்கு. வந்து கோபம் அதாவது எப்போவுமே கோபப்பட மாட்டார், திடீர்னு கோபப்படுவாங்க. அப்போ வந்து அப்போ பார்த்திங்கன்னா அவர் ஃபேஸ் வந்து கருப்பாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாற்றங்களெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகிறது அதில் பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து அப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கப்போ விபூதி போடுறவங்க வந்து நிறையவே இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த விபூதி போடுறவங்க கிட்ட தான் நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம விபூதி போட்டு நம்ம கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி தான் இருக்கும் சிம்டம்ஸு, அதை பார்த்துக்கோங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்ம வந்து தீய சக்தி வந்து தெய்வ சக்திக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. அவங்க பக்கத்துலேயும் வரவும் முடியாது, அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் வரவும் விட மாட்டாங்க தீய சக்தியை. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.